தென பணியாரம் பண்றதுக்கு தேவையான பொருள் 1 கப் தென 1/4 கப் வெல்லம் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்க அச்சு வெல்லம்னா உடைச்சு வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் 1/2 கப் வாழைப்பழம் பாதி என்னோடது பெரிய வாழைப்பழம் இருந்ததனால பாதி எடுத்துக்கிறேன் சின்ன வாழைப்பழம்னா முழுசா ஒண்ணே ஒன்னு எடுத்துக்கோங்க அடுத்து கோதுமை மாவு 1/2 கப் அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் ரவா 2 டேபிள்ஸ்பூன் அப்புறம் அப்பத்துக்கு நெய் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கிறேன் இப்போ தேனை வெல்லம் தேங்காய் துருவல் இந்த வாழைப்பழம் இதோட கோதுமை மாவையும் சேர்த்து போட்டுர்க்கேன் கொஞ்சமா ஜலம் விட்டு இத ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கணும் இதே மாதிரி பேஸ்டா வரும் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச விழுதோட கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன் விழுதோட இந்த அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ரவாவையும் ஆட் பண்றேன் ஏனா ரவாவும் அரிசி மாவுக்கும் இதுக்கு ஒரு கரகரப்பு கொடுக்கும் நீங்க தெனை தான் எடுத்துக்கணும்னு இல்ல தெனையோட மாவு கூட நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டா மிக்ஸில அரைக்காம டைரக்டா நீங்க mix பண்ணியே பண்ணிரலாம் இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போடுறேன் மாவு நல்லா mix பண்ணிக்கோங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் மாவு ரொம்ப லூஸ் ஆயிடுத்துனா இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க டைட்டா இருந்ததனாக்க கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் விட்டுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுத்து நம்ம நெய் அப்பம் பண்ண வேண்டியதா எல்லா குழியிலயும் சொட்டு சொட்டு நெய் விட்டுட்டு வரலாம் எண்ணெய் காஞ்செடுத்து பனியார கல்லல 1/4 விட்டா போறோம் பாப்பா ரெடி ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன் சோ ஜஸ்ட் இப்ப சைடுல கலப்பி விட்டேல்னாக்க இப்படி திருப்பி விட்டுறலாம் அப்ப நெய் எல்லாம் உரிஞ்சின்றது ஈஸியா திருப்பறதுக்கு வருது
நல்லா வெந்திருக்கு அந்த கலர்லயே தெரியுது பாருங்க கரகரன்னு இருக்கும் அது ரவா போட்டதனால குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆவும் கொடுக்கலாம் எல்லாமே ஒத்தா போல சேம் கலரா வந்திருக்கு முருகனுக்கு தினை ரொம்ப விசேஷம் சோ தினை பாயசத்தோட தினை புளி பணியாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்வீட் பணியாரம் आड़ी सेव्वा तै वेल्ली एल्लात्तुक्कुम नींग सामिक्कु नैवेद्यम पण्णलाम तेना नेय पणियारम रेडी रेंडु पक्कमुम नन्ना वेंदिरुत्तु सो इप्पो इदै एडुत्तिडलाम सो सुड सुड स्वीट नेय अप्पम रेडी ரெண்டு பக்கமும் பாருங்க நல்லா வெந்திருக்கு உள்ள லாமும் மாவு இல்ல ஃபுல்லா நெய்ல வெந்திருக்கிறதுனால அது நல்ல டேஸ்டியா இருக்கும் சுவையான தினை அப்பம் ரெடி ஒரு பாட்டு பாட போறேன் ஓ முருகா ஜெய முருகா ஓ முருகா ஜெய முருகா வா முருகா வடிவேலழகா வா முருகா வடிவேலழகா வெற்றி வடிவேலா ஞான முருகா வெற்றி வடிவேலா ஞான முருகா ஓம் சரவண பவ குஹ ஓ முருகா ஓம் சரவண பவ குஹ ஓ முருகா ஓ முருகா ஜெய முருகா ஓ முருகா ஜெய முருகா ஆடியாச்சு இப்போ இந்த ஸ்வீட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் சூப்பரா இருக்குமா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க மறந்தாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை